வணக்கம், வெல்கம் டு சூப்பர்ஸ் கிச்சன். இன்னைக்கு சூப்பர்ஸ் கிச்சன்ல முள்ளு முறுக்கு எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். முள்ளு முறுக்கு இது வந்து நம்ம ரொம்ப காமனாக செய்யக்கூடிய ஒரு முறுக்கு வெரைட்டி, சட்லின்னு கூட நம்ம சொல்லுவோம். இந்த முறுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அரிசியை நல்லா ஊற வச்சு களைஞ்சி உணர்த்தி அது கூட கடலைப்பருப்பு பைத்தப்பருப்பெல்லாம் வறுத்து சேர்த்து நீங்கள் அந்த உலந்த அரிசியோட இந்த பருப்புகளை சேர்த்து மாவு மில்லில் கொடுத்து அரைச்சி அந்த மாவு வச்சு நம்ம இந்த முறுக்கு செய்வோம். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ்ங்க. இப்போ இன்ஸ்டண்ட்டாக இந்த முறுக்கு எப்படி செய்யலாம் அதுதான் இந்த ரெசிபியில் பார்க்க போகிறோம். வாங்க முள்ளு முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மிக்சர் ஜாரில் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையை நல்லா வந்து ஸ்மூத் பவுடராக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கால் கப்பு கடலை மாவு, கால் கப்புக்கு அரைச்ச இப்போ பொட்டுக்கடலை மாவு. இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம், ஒரு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர், வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. வெண்ணெயை நல்லா மாவுகளோட முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் வெண்ணெய் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு கொடுங்க. இந்த மாவுகளை நமக்கு நல்லா வந்து ஒரு சாஃப்ட் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். நம்ம நல்லா எல்லா மாவுகளையும் திரட்டி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் மாவு நல்லா நமக்கு வந்துருச்சு, முறுக்கு மாவு நமக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த முறுக்கு செய்கிறதுக்கு அச்சு பார்த்திங்கன்னா ஸ்டார் போட்டிருக்க அச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டார் அச்சு எடுத்து உள்ளே நல்லா வந்து இந்த மோல்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் எண்ணெயை தடவிக்கோங்க. இந்த நாழிக்குள்ளே எண்ணெயை தடவிட்டு கை நிறைய ரெண்டு கை நிறைய மாவு எடுத்து இந்த நாழிக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதோட மூடி வச்சு திருகி மூடிடுங்க. இப்போது நல்ல ஒரு கால் லிட்டர் அளவுக்கு எண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன துண்டு மாவை நம்ம சேர்த்துருக்கேன். ஒரு கரண்டியில் இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெய் தடவி முறுக்கு எப்படி புழிஞ்சிக்கலாம், இது ரொம்ப நமக்கு வந்து வசதியாக இருக்கும். இந்த மெத்தடு அப்படியே நம்ம கரண்டியை உள்ள எண்ணெய்க்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோன்னா ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஈஸியாக உங்களுக்கு அப்படியே முதந்து எண்ணெய்க்குள்ளே போய்டும் அந்த முறுக்கு. இதே போல் நம்ம வந்து மற்ற முறுக்குகளை கரண்டியில் புழிஞ்சு புழிஞ்சு நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஷேப் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவுமே நீங்கள் எண்ணெயிலேயே புழியலாம். இந்த பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியில் புழியறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் துணி எடுத்து துணியை நல்லா வந்து பரத்தி அதில் புழிஞ்சு அந்த துணியில் இருக்கிறது அப்புறமா எடுத்து எண்ணெயை சேர்க்கலாம். அப்படியே நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு முள்ளு முறுக்குக்கு. அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம் நம்ம. அதே மாதிரி எண்ணெயில் டைரெக்டாக போடும்போது ஒரு அனல் அடிக்கும். அப்படி இல்லாமல் இந்த கரண்டியில் அப்படி நம்ம வந்து சேர்க்கும் போது ரொம்ப ஈஸியாக நம்மளால் சேர்க்க முடியும். இப்போது ஃப்ளேமை நல்லா மீடியம் லோ டு மீடியம் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுத்து முறுக்கு நல்லா வேக விடுங்க. பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நிறைய பபுள்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக பபுள்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் முறுக்கை வந்து எடுத்துடலாம். பாருங்கள் எண்ணெயிலேருந்து இப்போ வந்து முறுக்கு எடுத்து பேப்பர் டவலில் வச்சுருங்க. எக்ஸஸ் ஆயில் இருந்ததுன்னா அது ட்ரெயின் ஆகிடும் உங்களுக்கு. இல்லை நமக்கு பெருசு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல முறுக்கு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி எண்ணெயிலேயே டைரெக்டாக புழிஞ்சிடலாம். பாருங்கள் ஒரே இடத்துலையே புழியாமல் கொஞ்சம் நல்லா வந்து பரத்தி புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வரும் முறுக்கு. முள்ளு முறுக்கு இப்போ நமக்கு தயாராகிடுது.
முறுக்கு இப்போ நமக்கு தயாராகிடுச்சு. இந்த முறுக்கு செய்யறதுக்கு ஒரு சில டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப், ரேஷியோ. அரிசி மாவு, அது கூட நம்ம எவ்வளோ கடலை மாவு எடுத்தோம், அது கூட பொட்டுக்கடலை மாவு, இது என்ன ரேஷியோவில் எடுத்தோம் அப்படின்னு பார்க்கலாம். அரிசி மாவு ஒரு கப் எடுத்தீங்கன்னா கடலை மாவு ஒரு கால் கப்பு, அதே மாதிரி பொட்டுக்கடலை மாவு ஒரு கால் கப் எடுத்துக்கணும். இதுதாங்க ரேஷியோ. இந்த ரேஷியோவை ஃபாலோ பண்ணால் இந்த முறுக்கு பிரமாதமாக வரும் உங்களுக்கு. இந்த கடலை மா இந்த இந்த பொட்டுக்கடலை மாவு எப்படி நம்ம தயாரிக்கிறது? இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு நமக்கு மாவு பொட்டுக்கடலை மாவு தேவை அப்படின்னா ஒரு 1/3 கப் அளவுக்கு நீங்கள் வந்து பொட்டுக்கடலை எடுத்து நீங்கள் மிக்சியில் அப்படியே பொடிச்சிங்கன்னா நல்ல நைஸாக உங்களுக்கு பொடியாக வந்து கிடச்சிடும். அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1/3 கப் எடுத்து நீங்கள் நல்லா பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க. அது கூட நம்ம இந்த அரிசி மாவு கடலை மாவு கூட நம்ம வந்து பெருங்காயம் அப்புறமா உப்பு. நம்ம இந்த முறுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா உப்பு மட்டும்தாங்க இருக்கும், இல்லை காரம் பெருசாக நம்ம சேர்க்க மாட்டோம். காரம் போட்டு சில பேர் செய்வாங்க, பட் ஜென்ரலாக முள்ளு முறுக்கு வந்து காரம் இல்லாமல் உப்பு மட்டும்தான் இருக்கும். ஸோ உப்பு பட்டர் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வந்து ஒரு மாவு பதத்துக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் வந்து தண்ணியை தெளித்து தெளித்து பசிச்சுக்கோங்க. முதலே ரொம்ப நிறைய தண்ணி விட்டுறதுங்க, அப்புறம் ஓட ஓட ஆயிடும் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ஊற விடணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி மாவு பிசைஞ்ச உடனே நம்ம வந்து முறுக்கு பொழிய ஆரம்பிச்சிடலாம். செகண்டு, இதுக்கு என்ன அச்சு நம்ம யூஸ் பண்ணோம்? நமக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா முறுக்கு பொழிகிற அச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா. அதில் வந்து அந்த இந்த மோல்டு நம்ம யூஸ் பண்ணோம் முள்ளு முறுக்குக்குன்னா ஸ்டார் போட்டுக்கோங்க. அந்த மோல்டு யூஸ் பண்ணலாம். எங்கிட்ட இருந்தது ஒரு ஸ்டார் போட்ட மோல்டு, அதை தான் நான் யூஸ் பண்ணேன். சில பேருக்கு வந்து ஒரு மோல்டுலேயே 3 ஸ்டார் இருக்குங்க. அதெல்லாம் வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு பெரிய பெரிய முறுக்காவே நீங்கள் புரிஞ்செடுத்துடலாம். ஸோ ஸ்டார் போட்ட முறுக்கா மோல்டாக நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. தேர்ட், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பாருங்கள். எண்ணெய் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு துண்டு மாவு நீங்கள் போட்டிங்கன்னா உடனே எழும்பி வரணும். அந்தளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கா பாருங்கள். காஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்போ நீங்கள் வந்து ஒரு கரண்டிலேயோ இல்லைன்னா ஒரு துணியிலையோ நீங்கள் வந்து முறுக்கை வந்து புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் கையால் எடுத்து நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாகவே எண்ணெயில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் பண்ணிக்கலாங்க. டைரெக்டாக எண்ணெயிலேயே நீங்கள் வந்து அந்த அச்சை வச்சு நல்லா புழிஞ்சு இப்படி புழிஞ்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து நான் வச்சுருந்த மாதிரி திருகிற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி திருகி திருகி நீங்கள் வந்து சின்ன சின்ன முறுக்குகளாக நீங்கள் வந்து எண்ணெயிலே சேர்த்துடலாம். எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க, லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ளேம் ஹையாக இருந்தால் பார்த்திங்கன்னா முறுக்கு நல்லா செவந்து போயிடுங்க. ஆனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கில் அந்த கிறிஸ்ப்னஸ்ஸே இருக்காது. அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேமாக வச்சு அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கணும். அடங்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுத்து பபுள்ஸ் டோட்டலாக நின்னதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஒரு பேப்பர் பிளேட்டில் பேப்பர் டவலில் வச்சிங்கன்னா எக்ஸஸ் ஆயில் உங்களுக்கு ட்ரைன் ஆகும். இதே போல் மற்ற முறுக்குகளை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுற முறுக்குகள் வந்து உங்களுக்கு நல்ல தாராளமாக 5-10 நாள் 15 நாள் வரைக்கும் கூட ஒன்றுமே ஆகாதுங்க. அது கிறிஸ்மஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு சேவ் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த முழு முறுக்கு பிரமாதமாக வரும். இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் டிப்புங்க, இதே மாவுங்க, இதே குவான்டிட்டி, இதே ரேஷியோவில் நீங்கள் கொஞ்சம் இது மட்டும் ரெட் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்து உங்களுக்கு அந்த ரிப்பன் பக்கோட அச்சு தெரியுமா, நீல நீளமாக இப்படி இருக்கும், சின்ன சின்ன கோடுகள் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அச்சு போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரிப்பன் பக்கோடாவும் தயாராகிடுங்க. சேம் மாவு, ஜஸ்ட் நம்ம சில்லி பவுடர் மட்டும் சேர்த்தோன்னா ரிப்பன் பக்கோடா செஞ்சிடலாம். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்.